இந்த பிஜேபி வெக்க பண்ணோம், வேதனை வெக்க பண்ணோம். பிஜேபி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? எதுக்கு வந்து எங்கள் தலைவரை நீங்கள் முன்னிலை பார்த்தா? உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? அப்போ தமிழ்நாட்டில் வந்து இரண்டு முகங்கள், ஒன்று புரட்சி தலைவர் முகம், புரட்சி தலைவி அம்மா. இந்த முகத்தை காட்டி நீங்கள் மக்களை ஏமாற்றலான்னு நினச்சா கண்டிப்பாக அந்த முகங்களுக்குரிய சொந்தக்காரன் பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதில் தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் போட்டு நீங்கள் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை வந்து இன்றைக்கி பிஜேபி கையில் எடுத்துருக்குது. அவர்களுடைய தலைவர் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்றைக்கி காட்டுது இன்றைக்கி. அதனால் இது கண்டனத்துக்குரிய விஷயமாகவும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு வெக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற ஒரு கட்சி. இனி பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவர் பேசுகிறாரு இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து யாருமே நடத்தியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ பெரிய எழுச்சி இந்த மாநாடு. உங்கள் டிவியில் தான் பார்த்தேன் நான் வரும்போது, நான் பார்த்தா சேரில் தான் அண்ணாமலை பேசிகிட்ருக்காரு இன்றைக்கி, சேர்கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு, சுத்தமாக காலி, ஒருத்தரும் கிடையாது இன்றைக்கி. அது மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செல்ஃப் எடுக்காத ஒரு கட்சின்னு பார்த்தா அது பிஜேபி தான் இன்றைக்கி. ஒரு செல்ஃப் எடுக்காத கட்சின்னு பார்த்தா பிஜேபி. சார் இந்த டாஸ்மார்க் தள்ளுவண்டி தள்ளுவண்டி டாஸ்மார்க்ல இந்த காலி பாட்டுக்கு ஏலம் விடுறத வந்து மிகப்பெரிய ஒரு லாபி நடக்குது. திமுகவுக்கு ஆதரவானவர்கள் தான் இந்த ஏலத்தை விடுறது திட்டமிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து பார் உரிமையாளர்லாம் வைக்கிறாங்க. இல்லைங்க, இப்போ ஒரு காலி பாட்டில் பொதுவாகவே இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அதுலேயும் ஒரு ஸ்டிக்கர் விட்டுச்சு, அது 10 ரூபா காலி பாட்டில். அதை வந்து இப்போ வந்து ஒரு குவாட்டர் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஒருத்தர் போய் வந்து கடையில் போய் வாங்குறாருன்னு வச்சிங்களேன், அந்த பாட்டில் வந்து திருப்பி கொடுத்துட்டா 10 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் வச்சாங்க. சரி, திருப்பி கொடுக்குற பாட்டில் மறுபடியும் வந்து இதுக்கு போனோம், எங்கே டிஸ்லரிஸ் போனோம், டிஸ்லரிஸ் போனோம் கிளீனிங்க்கும். அதே போல் அவங்க மறுபடியும் வந்து அதை ரீஃபில் பண்ணி அதை கொடுப்பாங்க. அது இது தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த குப்பை பெருக்கிறவங்க, அதே போல் பேப்பர் பொறுக்கிறோம், பேப்பர் பொறுக்கிறோம்னு சொல்லுவோம், பேப்பர் எடுக்கிறவங்க அந்த மாதிரி. அதே போல் வந்து இந்த பழைய ஈயம் பித்தளை செம்பு இந்த மாதிரி இந்த பிஜேபி மாதிரி காயலாங்கடை இல்லையா, அந்த அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காயலாங்கடை வந்து காயலாங்கடைக்காரர்கள், அதாவது வந்து பொதுவாக வந்து அவர்களுடைய பிழைப்பு அவர்கள் என்ன பாவம் இன்றைக்கி கோடி கோடியாக வந்து இன்றைக்கி ஒரு குடும்பம் அடிச்சுட்டு போகுது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆசியாவில் மிகப்பெரிய குடும்பம். இது என்ன, இது அவங்க எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம், எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஒரு நாளைக்கு அவங்க வாழ்வாதாரத்தை வந்து போய் மண்ணு போடுறவர்கள் அவங்க வாழ்வாதாரத்தை வந்து நசுக்கிற வகையில் அதை வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூரில் ஒரு டெண்டர் விட்டாங்க. கோயம்புத்தூரில் வந்து டெண்டர் விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடி ரூபாய் நஷ்டம், 3 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுது அப்படின்ற அடிப்படையில் அங்கே உள்ளவங்க போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனவுடனே கோர்ட்டில் அந்த மேட்ரு இன்னும் பெண்டிங் இருக்குது. கோயம்புத்தூர் பொறுத்தவரை இன்னும் அந்த மேட்ரு அது பெண்டிங் இருக்கிற நேரத்தில் இன்னொரு டெண்டர் போடுறாங்க. அதாவது வந்து காலி பாட்டில் வந்து அரசு காலி பாட்டில் அதாவது வந்து டாஸ்மாக் வந்து ப்ரொக்யூர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் போடுறாங்க. அந்த டெண்டரில் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 23 எப்போ கோயம்புத்தூரில் போட்ட டெண்டரே வந்து பெண்டிங் இருக்குது, அதுலேயே இன்னும் வந்து தீர்வு வரல. இதற்கிடையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் வைடு 43 மாவட்டத்துக்கு காலி பாட்டில் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை டெண்டர் ஃப்ளோட் பண்ணாங்க. டெண்டர் ஃப்ளோட் பண்ணி அதை டெக்னிக்கல் பிட்டு, ரெண்டு பிட்டு, டெக்னிக்கல் பிட்டு ஒன்று, ஃபைனான்ஸ் பிட்டு ஒன்று. டெக்னிக்கல் பிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஏன் இன்னும் ஃபைனான்ஸ் பிட்டு ஓப்பன் பண்ணல? இப்போ அதான் இன்றைக்கி சஸ்பிஷன், அதான் இன்றைக்கி சந்தேகம். ஃபைனான்ஸ் பிட்டு ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு டெண்டர், இப்போ இந்த சாலை போடணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபா வந்து ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ. அந்த 20 லட்சம் ரூபா எஸ்டிமேட்டட் வேல்யூக்கு ஒரு டெண்டர் ஃப்ளோட் பண்ணால் யார் வந்து ஒரு 18 லட்சத்துக்கு போடுறாங்க, அவங்க வந்து உண்மையிலே அந்த சாலையை வந்து தரமாக போடக்கூடியவங்களா? அப்போ 2 லட்சம் ரூபா அரசுக்கு மிச்சம். அப்போ வந்து 19 லட்சத்துக்கு போட்டுன்னு கொடுக்க முடியாது. 18 லட்சம் போட்டு ஏற்கனவே அவன் சாலையெல்லாம் போட்டு அனுபவம் இருந்து அந்த அடிப்படையில் வந்து ஒரு தரம் வந்து நல்ல போடுற சாலை அவனுடைய செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒப்பந்தரர் கொடுத்து 2 லட்சம் ரூபா வந்து உதாரணத்து சொல்கிறேன் வந்து அதை சேவிங்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மிச்சப்படுத்தணும், 2 லட்சம் ரூபா 18 லட்சம் ரூபா தான் எடுத்தாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு அந்த வருவாய் வந்து மிச்சம், அதாவது வருவாயில் வந்து செலவினது மிச்சம். ஆனால் இந்த காலி பாட்டில் பொறுத்தவரை என்னென்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா யார் ஹையஸ்ட் எடுக்கிறாங்களோ ஹையஸ்ட்டுக்கு தான் கொடுக்கணும்.
ஹையஸ்ட் கொடுத்தா தான் வந்து என்ன ஆகணும், அந்த வருவாய் வந்து ஆக்சுவலாக டாஸ்மாக் போகும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெக்னிக்காக டெண்டரை போட்டுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அவங்க கட்சிக்காரில் கூப்பிட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது 180 மில்லி பாட்ரு, அது வந்து பார்த்து காலி புட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோடு சேர்த்து 35 பைசாக்கு போடுங்க, 375 மில்லி லிட்டர் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 65 பைசாக்கு போடுங்க காலி பாட்டில், 700 மில்லி பாட்டில் காலி பாட்டில் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1 ரூபா 12 காசு போடுங்க, 1000 மில்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1 ரூபா 20 காசு போடுங்க, 650 மில்லி ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1:10 போடுங்க, 500 மில்லி பாட்டில் அதாவது 1/2 லிட்டர் பாட்டில் அதாவது ஜிஎஸ்டியோடு சேர்த்து 65 காசுக்கு போடுங்க, 450 மில்லி அந்த காலி பாட்டில் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 65 காசு போடுங்கன்னு சொல்லி இப்படி வந்து வாய்மொழியாக சொல்லி அவங்க கட்சிக்காரங்க போட்டு இப்போ அந்த பேப்பர் வந்து பெண்டிங் அந்த அந்த அது வந்து டெண்டரில் போட்டிருக்காங்க. ஆனால் இதற்கிடையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த போட்டியாளர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு கொட்டேஷன்லேயும் 50 பைசா அதிகம், அது உதாரணத்துக்கு 180 மில்லியில் வந்து அவங்க வந்து கொடுத்த அந்த 35 காசு பதில் 50 காசு நாங்கள் தரோம் எங்களுக்கு கொடுங்கறாங்க, 375 மில்லியில் வந்து 65 காசு கொடுத்தோம் 1 ரூபா நாங்கள் தரேன்றாங்க, 700 மில்லி வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா 12 காசு வந்து 5 ரூபா தரோன்றாங்க, 1000 மில்லியில் வந்து 1 ரூபா 20 காசில் 50 ரூபா தரேன்றாங்க, 1 ரூபா 20 காசு எங்கே இருக்குது, 50 ரூபா எங்கே இருக்குது, 650 மில்லியில் 1 ரூபா 10 பைசாவில் 2 ரூபா தரேன்றாங்க, 500 மில்லியில் வந்து 65 காசு பதில் 1 ரூபா தரேன்றாங்க, அது டாஸ்மாக், 450 மில்லியிலேருந்து 65 காசுக்கு 1 ரூபா தரேன்றாங்க. இப்போ பார்த்தீங்களாப்பா கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து யார் கோட் பண்ணியிருக்காங்களோ கோட் பண்ணிட்டாங்க, கோட் பண்ணிட்டதுனால அந்த ஃபைனான்ஸ் பீடு ஓப்பன் பண்ணல, ஃபைனான்ஸ் பீடு ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக வந்து யார் அதிகம் பண்ணாலும் அவங்களுக்கு தாங்கண்ணே கிடைக்கும், அதனால் ஃபைனான்ஸ் பீடு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க இப்போ. ஏன்னா இதில் வந்து அவங்க என்னன்னா, உருட்டல் மிரட்டல் ஒரு பக்கம், நீங்கள் எழுதி கொடுத்துருங்க நாங்கள் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டிய அளவு கொடுத்து மொத்தத்தில் வந்து 50 கோடி ரூபாய் மாதம், 5000 கோடி 10000 கோடி 50000 கோடி நடிச்சுட்டு ஊரடிச்சு 30000 கோடி வந்து இன்றைக்கி பார்த்தினா அவங்க வீட்லேயே போலங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல எங்கே முதலீடு பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கூட இருக்கிற வந்து பிடிஆர் சொல்லியிருக்காரு 35000 கோடி, ஒரு 50 கோடி ரூபாய் மாதம் அந்த ஏழையிலேயே மக்கள் வந்து அவங்க பொழைச்சிருந்தா அதில் போய் மண்ணை போயிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து சாப்பிட்டு போடுற எச்சில் பாட்டிலில் கூட ஒரு காசு பார்க்குற ஒரு மோசமான கட்சினா திமுக தான் அது, காசு எச்ச பாட்டிலில் கூட காசு பார்க்குற ஒரு மோசமான கட்சி, இதை விட நான் வந்து யாரும் கேவலப்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு கட்சி தான் திமுக.